ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் கிளம்பிறை போலும் கேற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் கம் கணபதியே நமக அன்பர்களே நாம் தினமுறு திருமந்திரம் தின பலன்கள் திருமந்திரத்துக்கு விளக்கு உரை அதற்கு முன்முறை இதுகளெல்லாம் தந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் வீட்டு பரம்பரை சுதிலர் டி திரஞ்சாரம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் நட்சத்திர பிறந்த நாள் கால நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எந்த காரியம் செய்வதற்கும் அல்லது தியானம் பழகுவதற்கும் அல்லது ஞானம் பயில்வதற்கும் அல்லது யோக நிஷ்டை பயில்வதற்கும் இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கும் செய்யும் தொழிலில் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் முதலில் மனதை சரியான பாதையில் நாம் செயல்பட செய்ய வேண்டும் விவேகானந்தர் சொல்வார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் உன்னை நீ பலவீனன் என்று நினைத்து விட்டால் நீ பலவீனன் ஆகிறாய் உன்னை நீ வலிமையானவன் என்று நினைத்து விட்டால் நீ வலிமையானவன் ஆகிறாய் இது எதற்கு பொருந்தமோ இல்லையோ இது மனதிற்கு மிகவும் பொருந்தும் இந்த மன ஆற்றலை நாம் ஒழுங்குபடுத்தி விட்டோம் என்றால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு விவேகம் ஏற்படக்கூடிய ஒரு கழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு மனம் தருகிறது ஒரே நேரத்தில் பலவிதமான எண்ணங்களை நாம் சிந்திக்காமல் ஒரு பொருளை மட்டும் சரியாக சிந்தித்து ஒரே எண்ண ஓட்டத்தில் அதற்கு வடிவம் கொடுத்து அதை மனதில் நினைத்து நினைவில் நிறுத்தினால் நிச்சயமாக அந்த எண்ணங்களை நமது உள்மனம் ஏற்று அதை சரியாக நிறைவேற்றி கொடுக்கிறது நம்முடைய எண்ணங்களை நமக்கு பூர்த்தி செய்தும் கொடுக்கிறது நம் உள்ளமே நமக்கு உலகமாக இருக்கிறது நமது எண்ணங்களின் சக்தி பல அற்புதங்களை ஆற்றல்களை கற்பனைகளை படைக்கும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நமது மனத்தால் கற்பனை சக்தியை விஞ்ஞான சக்தியை கலை சக்தியை எழுதும் சக்தியை நாம் அதிகரித்து கொள்ளலாம் ஆழ்ந்து சிந்தித்து மனதில் நம்முடைய எண்ணங்களை உருவகப்படுத்தி பார்த்து அதை ஆழ்மனதில் நாம் செலுத்தி அதை செயல்படுத்தி அந்த செயல்பாட்டை நாம் தினந்தோறும் செயல்பட முயற்சிக்க வேண்டும் இப்படி நாம் தினந்தோறும் செய்து வந்தோமானால் நம்முடைய செயல்கள் சாதனைகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு இருக்கிறது நம்முடைய கவிஞர்கள் அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் அனைவரும் தன்னுடைய மனத்தை கற்பனை வளங்களை ஒரு சேர நிறுத்தி மனித மனத்துக்குள் செலுத்தி சாதனைகள் பல புரிந்தார்கள் நாமும் நம்முடைய மனோ எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஒரே எண்ணமாக செயல்படுத்தினால் எந்த வேலை செய்தாலும் அந்த எண்ணங்களை ஒரே ஓட்டத்தில் நாம் செயல்படுத்தும் பொழுது வெற்றியை வெற்றி கனியை பறிக்க முடியும் அதே போலத்தான் ஆன்மீனை அன்பர்கள் ஞானம் பழகுவதற்கும் யோகம் பழகுவதற்கும் ஒரே சிந்தனையோடு ஒரே உருவத்தோடு அல்லது ஒரே தெய்வத்தோடு நாம் இறைநாமத்தை ஜபத்தை ஒரே இறைவனை நாம் வழங்கும் பொழுது மனமும் அதேபோல் ஒரே இறைவனை ஒரே சிந்தனையோடு நினைக்க ஆரம்பித்து நம்முடைய எண்ணங்களினுடைய ஆற்றல் நமக்கு இறைவனுடைய ஆற்றலாக மாறி நமக்கு வாழ்க்கையில் பல திருப்பு தரக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள் இருக்கிறது இந்த சகல படைப்புகளும் விடாமுயற்சியோடு விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நாம் சாதனை பல புரியலாம் அன்பர்களே இதை நீங்கள் தெய்வீக ஆற்றலுக்கும் ஞான யோகம் பழகுவதற்கும் நம்முடைய உள்மனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று ஒரு திருமந்திரம் என்கிற வகையில் ஐந்தெழுத்தை ஓதி உணர்க என்கிற தலைப்பில் சாந்து கமழும் கவரியின் கந்தம்போல் வேந்தன் அமரர்க்கு அருடைய மீனரி ஆழ்ந்த சுடரென்ன ஆயிரம் நாமமும் போந்தும் இருந்தும் புகழ்கின்றேனே மீண்டும் ஒரு முறை சாந்தும் கமழும் கவரியின் கந்தம்போல் வேந்தன் அமரர்க்கு அருடைய மீனரி ஆர்ந்த சுடரென்ன ஆயிரம் நாமமும் பூந்தும் இருந்தும் போடுகின்றேனே அதாவது கலவை சார்ந்தோடு கலந்து மணமீசும் கஸ்தூரி வாசம் போல இறைவன் விண்ணவர்க்குச் சொன்ன உண்மை பொருள் நெறி சிவாய நம எனும் ஐந்து எழுத்து மந்திரம் ஓதுதல் விரிந்து படர்ந்த ஞான போன்ற இந்த மந்திரத்தை சிவபெருமான் திருப்பெயரை ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் ஆயிரம் முறை நாம் ஜபித்து வந்தோமானால் நாம் அடையக்கூடிய ஆற்றல் அளவிடற்புரியது இரவனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தவத்தில் இருக்கும் போதும் தூங்கும் போதும் நான் தொழுகின்றேன் இறைவனை வேண்டுகின்றேன் என்று திருமூலனையார் நமக்கு அருளியுள்ளார் நாமும் விழித்திரும் தூங்கும்போதும் தூங்கும் போதும் எப்பொழுதும் இறைவனை இறை நாமத்தோடு எல்லா காரியங்களும் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைவோமாக இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் செவ்வாயினாம் துணிப்போம் தரணிகற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமர்ப்பகம் குமாரம் சக்திஹஸ்தம் மங்களம் பிரணமாம் யகம் மீண்டும் ஒருமுறை தரணிகற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமர்பிரபம் குமாரம் சக்திஹஸ்தம் மங்களம் பிரணமாம் யகம் அதாவது பூமி தேவியின் உதித்தவன் மின்னலை போன்ற ஒளியுடையவன் குமாரன் சக்தி ஆயுதம் தரிப்பவன் அந்த மங்களம் என்னும் செவ்வாய் நான் பணிகிறேன் என்பது என்னுடைய அர்த்தம் இன்று இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தமிழ் சாரி வருஷம் வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி சதுர்த்தி திதி இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி திருவாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை அதன் பிறகு புனபூச நட்சத்திரம் இன்று காலை ஆறரை மணி வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்று சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது விநாயகரை வேண்டி வழிபடக்கூடிய நாள் செவ்வாயும் சதுர்த்தியும் வருவது மிக அபூர்வமான நிகழ்வு விநாயகரையும் வேலனையும் நாம் என்று வேண்டி துதிக்கக்கூடிய மிக சிறப்பான நாளாக இருக்கிறது பத்ராஜலம் ஸ்ரீ ராமபிரான் ராமபிரான் புறப்பாடு நம்பியாண்டார் நம்பி அவருடைய குரு பூஜை என்று இன்று நல்ல நேரம் என்று பார்க்கும்போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலரை மணி முதல் அஞ்சரை மணி வரை ராகு காலம் மாலை நாலு மணி முதல் சாரி மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை சந்திராஷ்டமும் கேட்டை இந்த கேட்டை நிச்சயம் நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பது அவர்கள் எதிலும் விழைப்படோடும் நிதானத்தோடும் செயலாற்ற வேண்டும் எடுத்த காரியங்களை நேரம் கருதி தள்ளி வைக்கலாம் எதிலும் வியோகத்தோடு நடக்க வேண்டும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சுக்கராக இருப்பது பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் மனச்சோர்வுகளை ஏற்படுத்தும் மற்றவரிடம் பேசும்போது நிதானத்தை நீங்கள் என்று கடைபிடிக்க வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இன்று தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் குரு இருப்பது உங்களுக்கு எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதினால் மேஷராசி என்பவர்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய நாள் தான் ஆனாலும் கிரக சஞ்சாரங்கள் சுமாராக இருப்பதினால் இன்று நாள் உங்களுக்கு சுமாராக இருக்கிறது முருகப்பெருமானையும் விநாயகரையும் நீங்கள் வணங்கி வளம்பல பெற வேண்டும் இன்று உங்களுக்கு அகிழ்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடையரும் சிவப்பு கலந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது ரிஷபராசி என்பர்களே என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இரண்டாம் இடத்து புதன் சுக்கரன் ராகு வாய்வழி பிஸ்னஸ் ஒரு சிறந்த பலனை தரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் வேலை பலுவின்றி உங்களுக்கு அதிகரிக்கும் திறமை மக்களுடைய தொடர்பு உங்களுக்கு நன்மை தரும் நீண்ட நாளைய கோரிக்கைகளும் என்று உங்களுக்கு நிறைவேறும் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருப்பது எதிர்பாராத ஒரு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஆட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு ரெண்டு ஏழு மிதனராசின்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பலவிதமானுடைய பல பேருடைய பாராட்டுக்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உறவினர்களுடைய வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் நன்றாக இருக்கும் ஃபோன் மூலம் அதிகாலையில் பொன்னான வாய்ப்புகள் அலைபேசி தகவல்கள் உங்களுக்கு இன்று வந்து சேரும் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் துணிந்து செய்யலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் பச்சை கலந்தது அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட வடக்கு கடகராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சுமாராக இருக்கிறது இருப்பினும் இன்று நீங்கள் கனிவுடன் பேசி காரியமாற்ற வேண்டும் உங்களுடைய தொழிற்தானாதிபதி மறைந்திருப்பதினால் அன்பர்களிடம் சகஜமாக பேசி நீங்கள் பழகி செயல்பட வேண்டும் குடும்பத்தார் இணக்கமாக நடக்க வேண்டும் எதிலும் நீங்கள் இன்று அவசரம் காட்டக்கூடாது இன்று உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது கிரக சஞ்சாரங்கள் சிறு சிறு விரயங்களும் கஷ்டங்களும் விபத்துகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் கூட சில பேருக்கு ஏற்படும் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு நலம் பயக்கும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ரெண்டு ஆறு சிம்மராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் முக்கியமான வீட்டு செலவுகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் பிறருக்காக நீங்கள் இன்று உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்று உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் பணவரவு அதிகரிக்க செய்யும் கணவன் மனைவி உறவை நன்றாக வைத்திருக்க உதவும் கல்வி கேள்விகளில் உங்களுக்கு மனம் ஈடுபடும் வெளியூர் தொடர்பு அல்லது வெளியூர் அலைபேசி அழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை வெளிர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்ட கன்னிராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்து சந்திரன் புதன் சுக்கரன் ராகு பல வகையிலும் உங்களுக்கு இன்று உதவி செய்வார் மனைவி மக்களால் மகிழ்ச்சி கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று குடும்பம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொருள் வரவு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பந்தயம் பந்தயத்தில் வெற்றி கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் இதுகளெல்லாம் உங்களுக்கு இன்று சிறப்பு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தேவைகள் பூர்த்தியாகும் பொருளாதார நிலை உயரும் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகன்று முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் வெளிர்நீளம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐட் எட்டு ஐந்து அதிர்ஷ்ட திசை வடக்கு மேற்கு துளாராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது விரோதிகளால் பலவித தீமைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகளில் நீங்கள் இன்று ஈடுபடாமல் இருக்கலாம் சில பேருக்கு மேலதிகாரிய கோபம் ஏற்படும் சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது சில பேருக்கு வயிற்றுக்கோளார்கள் கண் எரிச்சல் காது எரிச்சல் ஏற்படும் எச்சரிக்கோடு இருக்க வேண்டும் சில பேருக்கு வீணான துன்பங்களும் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் நீங்கள் அம்மனை வேண்டி அனுகிரகம் பெற வேண்டும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடைநிறம் கருநீளம் பச்சை அதிர்ஷ்டையின் எட்டு ஐந்து அதிர்ஷ்டை வடக்கு மேற்கு பிரிச்சகராசன்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளில் நீங்களும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பொருள் நஷ்டங்கள் ஏற்படும் மனைவி மக்களிடம் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இருப்பினும் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு மற்றவருடைய ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு விஏபியுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய காரியத்தை முடித்துக் கொடுக்கும் தூரத்து தொலைபேசி அழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் வெளிர் பச்சை வெளிர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஐந்து அதிர்ஷ்ட திசை வடக்கு தெற்கு தனுசு ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது வாழ்க்கை தரம் உயரும் நாளாக இருக்கிறது வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்தில் இன்று மகிழ்ச்சி ஏற்படும் பெரியவர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியருடைய பாராட்டு கிடைக்கும் பந்தயம் முதலீடுகள் நன்றாக இருக்கும் பிரயா பிரயாணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் கடிதங்களுக்கு தக்க பதில் கிடைக்கும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் சந்தன நிறம் வெள்ளை நிறம் ஆதிஷ்டி எண் மூன்று ரெண்டு ஆதிர்ஷ்டை வடக்கு கிழக்கு மகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்லவருடைய தொடர்பு உங்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சிகளை கொடுக்கும் தொழில் முயற்சி வெற்றி பெறும் ஏட்டிக்கு போட்டியாக இருந்த உங்களுடைய தொழில் எதிரிகள் ஓடிவிடுவார்கள் தாய் வழி தந்தை வழி உறவு உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்து சந்திரன் புதன் ராகு சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தாலும் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் என்று பார்க்கும் பொழுது வெளிர் பச்சை வெளிநீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு கும்பராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உடல் நல சீர்கேடு ஏற்படும் உட உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த மருத்துவச் செலவுகள் கூடும் கைகால் வலி உடம்பு வலி மூட்டு வலி இதுகளெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் விநாயகரை வழிபட்டால் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனிதர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை அவர்கள் முடித்து கொடுப்பார்கள் திரேக ஆரோக்கியமும் தெளிவு ஏற்பட்டுவிடும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆறைய நேரம் கருநீளம் கருப்பச்சை அதிர்ஷ்ட எண் நாலு ஐந்து அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு வடக்கு மீனவாச என்பர்களே இன்று உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெறும் சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் கருதி நீங்கள் எடுத்த முடிவு முடிவு நன்மையாக இருக்கும் தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்வீர்கள் உதிரி தொழில் செய்து நீங்கள் இன்று உத்தியோகத்தில் பணம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் வெளிர் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டன் ரெண்டு மூன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு வடகிழக்கு நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக சந்தோஷம் பெருகும் நாளாக சங்கடங்கள் சீர்ந்து பல வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி வணங்குவது உங்கள் வீட்டு சுதந்திர டித் நாளை பார்க்கலாம் வணக்கம்